திமுக பொருளாளர் துரைமுருகனின் வீடு மற்றும் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து பல கோடி ரூபாய் பணங்கள் கைப்பற்றப்பட்டதை அடுத்து வேலூர் நாடாளுமன்ற தேர்தலை தலைமை ஆணையம் ரத்து செய்திருக்கிறது. இந்த நிலையில் வேலூர் முழுவதிலும் பறக்கும் படையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். திருப்பத்தூரில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 3,50,000 ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இதுகுறித்து செய்தியாளர் சாம்வேல் கூறும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். திமுக பொருளாளர் துரைமுருகன் அவருடைய மகன் வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இருந்தார். அப்பொழுது அவருடைய சொந்த நெருங்கிய வட்டாரங்களில் பணங்கள் தேர்தல் பறக்கும் அதிகாரியினாலும் வருமான வரித்துறையினாலும் கட்டுக்கட்டாகவும் மூட்டை மூட்டைகளாகவும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணமானது வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்வதற்காக வைத்திருந்த பணம் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தேர்தலானது வேலூரில் மாத்திரம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்த வேலூர் தேர்தலானது எந்த நேரமும் அறிவிக்கப்படலாம் என்ற இந்த நிலையில் தற்பொழுது வேலூர் மாவட்டம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது 13 சாவடிகளை கொண்டு இந்த சோதனை சாவடியிலும் தேர்தல் பறக்கும் படையினர் இந்த வாகன தடைகளில் ஈடுபடுவர். குறிப்பாக இன்று வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காலை வாகன தடைகள் ஈடுபட்டு கொண்டு இருந்தபோது 3,50,000 பணம் வந்து உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்றதாக கூறி 3,50,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் டே செய்திகளுக்காக வேலூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராஜ்கிரணுடன் சாமுவேல் எபினேசர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.